இப்போ நம்ம சிறகடிக்கா அசை சீரியலோட ப்ரொடக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு செல்லையே காலங்காத்தாலேயே எப்பவும் போலயே விஜயா எந்திரிச்சு வரும்போது தான் தெரிய வருது. மீனா காலையில் எந்த வேலையும் செய்யலான்ற விஷயம் உடனே இதனால் கவப்பட்ட விஜயாவும் மீனா எங்கன்னு தேடும்போது தான் கரெக்டாக அந்த நேரம் மீனா முத்து கூட சேர்ந்து காலையிலேயே பூ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவங்க கிட்ட முத்து பக்கத்தில் இருக்கிறத கூட மறந்து வேலை செய்யாததுனால ரொம்பவே கோவமாக பேசிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட முத்துவும் விஜயாவை எதிர்த்து பேசுறதுக்காக போகும்போதோ மீனா முத்துவை தடுத்து நிறுத்திட்டு போது நிறுத்துங்கத்த இதுக்கப்புறம் என்னால் வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு பூக்கடையை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு, எனக்கு அந்த வேலையே அதிகமாக இருக்கு, அதனால நான் என் வேலையை என் புருஷ வேலையை மட்டும் தான் செய்வேன், அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்னோட பூக்கடை வேலையை பார்க்க போறேன், அதனால இனிமே என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே மீனா இப்படி பேசுறது ரொம்பவே ஷாக்கா வாயை புலந்துகிட்டு கேட்டுட்டு இருக்க விஜயாவோ அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியாம மறுபடியும் கோவமா மீனாவை திட்டுறதுக்காக அவங்க பின்னாடியே போக போகும்போது போற விஜயாவை தடுத்து நிறுத்திட்டு முத்து இனிமே என் பொண்டாட்டி ஏதாவது வேலை வாங்கினீங்க உங்களுக்கே தெரியும் இந்த முத்து எப்படிப்பட்டவன், அதனால இனிமே என் பொண்டாட்டிய மரியாதையா நடத்துற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களும் செம்ம கெத்தா உள்ள போறாங்க. உடனே இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த அண்ணாமலையும் ஏன் விஜயா இப்படி தேவையில்லாம வீட்டுல பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க, ஏன் நீயே வேலையை செய்ய முடியாதோ, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ தானே பண்ணிட்டு இருந்த, இதுக்கப்புறமும் நீயே பண்ணு, ஏன்னா நம்ம மருமக எல்லாரும் சம்பாதிக்கணும்னு நீ தானே ஆசைப்பட்ட, அதை தானே இப்போ மீனாவும் செஞ்சிட்டு இருக்கா, அதனால இனிமே மீனாக்கு எந்த வேலையும் கொடுக்காம இரு, அப்பதாவ சம்பாதிக்கிற கொஞ்சம் காசாவது உங்ககிட்ட தருவான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயாவும் குடும்பம் போற நிலைமையை பார்த்தா நம்மள ஒரு ஆள் கூட மதிக்க மாட்டாங்க போலயே, இந்த ஸ்ருதியும் ரோகிணியும் கண்டிப்பா இந்த வேலையை எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனா நம்ம தலையெழுத்து இப்போ மீனாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா நம்ம தலையிலேயே எல்லா வேலையும் வந்து விடியுதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போட எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் மீனா அவங்களோட பூக்கடை வேலையை ரொம்பவே சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பூக்கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரத பாக்குற விஜயாவும் போற பக்கம் பார்த்தா இந்த கடை நல்லா ஓடிடும் போலயே, நல்லா சம்பாத்தியமும் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது, எதுக்கும் இந்த மீனாவை கொஞ்சம் கடுப்பேத்தாம தான் பாத்துக்கணும் போலயே, காசுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுல இருக்க எல்லா வேலையுமே செஞ்சது மட்டும் இல்லாம மீனாக்காக காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டா சவாரிக்காக வெளியே போயிட்டு இருந்த முத்து விஜய மீனாக்கு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு மீனா கிட்ட போயிட்டு பாத்தியா மீனா நீ சுயமா தொழில் செய்யறன்னு உனக்கு மரியாதை எப்படி எல்லாம் கிடைக்குது பாத்தியா, இதுக்கப்புறமாவது வீட்டு வேலையே செய்யணும், வீட்லயே முடங்கி இருக்கணும்னு நினைக்காத, இந்த பூக்கடையை இதுக்கப்புறம் பெருசா எப்படி வளர்க்கலான்றத பத்தி மட்டும் யோசி, அதுவே போதும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட மீனாவும் விஜய நடவடிக்கை எல்லாம் பாத்துட்டு ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூக்கடைக்காக நிறைய பூவை கட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நிறைய கஸ்டமர்ஸும் வந்து மீனாவோட பூவெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஒரு வழியா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போன மீனாவுக்கு விஜயாவும் சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இதை பாக்குற மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதை பாக்குற அண்ணாமலையும் மனசுக்குள்ளேயே மீனா இந்த விஜயாவையே வேலை வாங்கிட்டாலே பரவாயில்ல கெட்டிக்காரிதான் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், விஜயா இப்படி மாறிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு மீனாவும் சரி அண்ணாமலையும் சரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா விஜயா மீனாவோட சம்பாத்தியத்துக்காக தான் இப்படி எல்லாம் நடிச்சுட்டு இருக்காங்கன்ற விஷயம் மட்டும் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா மீனா விஜயாவை என்னதான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம விஜயாவோட சீரூபம் எப்பதான் தெரிய போகுது, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.